அஜித்தின் சுவாரஸ்யமான தகவல்கள். வேதாளம் ரிலீஸுக்கு பின்னர் ஆபரேஷன், இப்போ வீட்டுல ரெஸ்ட். இந்த இடைப்பட்ட காலத்துல அஜித்தின் பொழுது எப்படிதான் போனது? மீண்டும் சிவாவுடன் கை கோர்க்க அஜித் விரும்புதான் காரணம்தான் என்ன என விசாரித்தால் அட ஆர்வமே தேனாய் நிக்குதுங்க. ஆபரேஷனுக்கு பிறகு பிசியோதெரப்பி செய்து வந்த அஜித், பிசியோதெரப்பி போதும், இனி கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தால் நல்லது என மருத்துவர்கள் ஆலோசனை கொடுக்க துணிவருடன் ஏற்றுக்கொண்டார் அஜித். இப்போ எப்படி இருக்கீங்க என சக நடிகர் நடிகரிடமிருந்து எஸ்எம்எஸ் வந்த நிலையில அஜித்திடமிருந்து யாருக்கும் கிரீன் சிக்னல் வரலையா? அவங்கவுங்க ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருப்பாங்க, சோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பர்ஃபெக்ட் ஆன பிறகு நானே நேர்ல சந்திச்சு சர்ப்ரைஸா மீட் பண்ண போறேன் என நெருங்கியவரிடம் சொல்லியிருக்காரு அஜித். ஷூட்டிங் இல்லாம வீட்டுல ரெஸ்ட் எடுப்பது அஜித்துக்கு வருத்தத்தை தந்தாலும் கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணிருக்காரு. மகள் அனுஷ்காவுடன் விளையாடுவது, ஹோம்ஒர்க் செய்து கொடுப்பது, ஆத்விக்கை கொஞ்சது என பொறுப்பான அப்பாவாக மாறியதுதான் காரணமா. குழந்தைகளின் பாசமலையில ஆசை திறன் நனைந்ததுனால மூட்டு வழி போயே போச்சான். ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் ஹாலிவுட் படங்கள் பார்ப்பதும் கார்டனிங் செய்வதும் கூடவே ஆங்கில நூல்கள் வாசிக்கவும் ஆரம்பித்திருக்காரு. வழக்கம் போல சமையலையும் விட்டு வைக்கல, புது புது ரெசிபிகள் செய்து அசத்து இருக்காரு. வீட்ல இருக்கும் போது ஒரு நாள் கூட அவரோட பெயினை முகத்துல காட்டியதே இல்லையா? அஜித் ரெஸ்ட்ல இருந்த போது அவரை அடிக்கடி சந்தித்த முக்கிய கெஸ்ட் டைரக்டர் சிவா. அடுத்து அவர்கள் இணைய போகும் படத்திற்கான கதையை இன்ச் பை இன்ச்சாக அஜித்திடம் சொல்லியிருக்காரு. வேதளத்தை விட இரு மடங்கு ஸ்பீட அதுல எதிர்பார்க்கலாம். செயல் வீரரான சிவாவின் பண்பு அஜித்தை ரொம்பவே கவர்ந்தது. வேதாளம் ஷூட்டிங்ல அஜித், அடுத்தும் நாம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், சோ நீங்க இப்பவே கதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுங்க என சிவாவுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாராம். ஃபேமிலி சென்டிமெண்ட் பிளஸ் ஆக்ஷன் கதைகளே அஜித்தின் முதல் சாய்ஸ். இப்போது இனியும் படத்துல கூட ஒரு அண்ணன் கேரக்டரை எதிர்பார்க்கலாம். சென்டிமெண்ட்டையும் ஆக்ஷனையும் சரிமிகிதமாக கலந்து கொடுப்பதில் சிவா கெட்டிக்காரர். முக்கியமான ஒரு கேரக்டருக்காக மோகன்லாலிடம் பேசி வராரு. இப்போது தெலுங்கு படம் ஒன்றில் வில்லனாக நடித்து வரும் மோகன்லால் அதை முடித்துவிட்டு சிவா ப்ராஜெக்ட்ல வரலாம் என சொல்லப்படுது. அஜித் சிவா காம்பினேஷன் பட ஷூட்டிங் அநேகமாக வருகிற ஜூன் மாதத்தில் தொடங்கும் என தகவல். அஜித் 2 மாதங்கள் லண்டன்ல ஓய்வெடுப்பது குறித்த தகவல்கள் இன்னும் உறுதி செய்யப்படல என்றாலும் உடனடி முழுவதும் பெர்ஃபெக்ட் ஆன பிறகு களத்துல இறங்குவாரு. திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசித்த பிறகே தன்னுடைய அடுத்த பட வேலைகளை ஆரம்பிக்கும் அழியால இருக்காரு. ரசிகர்கள் பலம் கூடிக்கொண்டே இருப்பது கடவுளின் ஆசீர்வாதம். என்னுடைய ரசிகர்களுக்கு வெறும் நன்றி சொன்னால் அது முழுமையாகாது. உண்மையை சொன்னால் தினமும் காலையில் கடவுளை வேண்டும் போது என் ரசிகர்களுக்காகவும் வேண்டுகிறேன் என இப்போதும் நிகழ்கிறார் தல.